for easy EMI of rupees 25,000 only. South India's number one travel brand. கல்யாண வீட்டில் ஆடி பாடி கூத்தடிக்கிறது நம்ம இந்திக்காரங்க. ஆலியா மானஸ் அவர்களுக்கு ஜோடியாக நடிக்க போற அந்த நடிகர் இவர் தானா அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆலியா மானஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனியா அப்படின்ற ஒரு சீரியல் மூலிமா ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சீரியல் நாளையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 9 மணிக்கு அந்த டெலிவிஷனில் வந்து டெலகாஸ்ட் ஆக போகுது. சரிப்பா டெலகாஸ்ட் ஆக போகுது அதெல்லாம் ஓகே, பட் இந்த சீரியலில் அதாவது இனியா சீரியலில் நம்ம ஆலியா மானஸ் அவர்களுக்கு ஜோடியாக யார் வரப்போறா, அதாவது அந்த சீரியலோட ஹீரோ யாருப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சோஷியல் மீடியா பக்கத்துல சம வைரலா வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் பல பேருமே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதே டெலிவிஷன்ல கயல் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து போகுது இல்லையா, சோ அந்த சீரியல்ல நம்ம ஆலியா மானஸ் அவர்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது அவங்களுடைய ஹீரோவான சஞ்சீவ் அவர்கள் தான் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களே தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இனியா அப்படின்ற சீரியல்லையும் ஹீரோவா வந்து நடிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ் அவர்கள் அந்த சீரியல்ல ஹீரோவா வந்து நடிக்க போறது இல்ல, அதுக்கு பதில் கமிட் ஆயிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிஷி அவர் தான் வந்து கமிட் ஆயிருக்காரு. ரிஷியா யாரு இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டெலிவிஷனுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. அண்ட் சீரியலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க ரிஷி அவர்களுடைய எவ்வளோ பெரிய ஃபேன் அண்ட் அவருடைய அந்த கையில் 1 கோடி ஆர் யூ ரெடி ஆகட்டும் டீலா நோடில் ஆகட்டும் இந்த ஷோஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் இப்போ அவருடைய அந்த இனியா சீரியலுக்காக நீங்க எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கீங்க, முக்கியமா ஆலியா மானஸா அண்ட் ரிஷி இவங்களுடைய அந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறக்காம ஏன் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு திட்டிகிட்டு இருக்கான், அவர் அடங்க மாட்டாரு, அவர் இது பண்ண மாட்டாரு, அவர் உருப்பட மாட்டாரு, அவனுக்கு காமெடி ரசனையும் இருக்காரு, அவர் நல்ல நடிகங்க ஆனால் திமுருங்க அதுங்க இதுங்கன்னு எல்லாம் வெளியில் பேசிக்கிட்டா இருப்பான். நம்ம வேலை வந்து கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடிங்கிறது என் தொழிலில் மட்டும் கிடையாது, எல்லா தொழிலும் உண்டு. ஆனால் எங்கள் தொழிலே எக்கச்சக்கமாக இருக்கு சாமி, அம்மாடி பேசிக்கிறது போட்டு டவுசர் கழட்டிட்டு அவுட்டு போயிடறாங்க.